அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி சிவராஜ் அவர்களின் தயாரிப்பில் சுகன் சார் இயக்குனர், ஒளிப்பதிவாளர் இளையராஜா சார். இளையராஜா சாரே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய விஷயம். ஸோ கண்டென்ட் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம சுமையா டார்லிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இல்லை, மிக மிக அவசரம்னு ஒரு டைட்டிலில் ஒரு படம் பண்ணேன். ஸோ அது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய விருதுகள் கொடுத்துறாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பட் இந்த படம் வந்து 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. மிக மிக அவசரம் டைட்டிலில் தான் பண்ணேன், இது படமே அவசரமாக தான் பண்ணோம். ஸோ யார் யார் என்னென்ன டைலாக் பேசுகிறாங்க, எப்போ ஸ்க்ரீனில் வருவாங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் எப்போ போவாங்க, எதுவுமே தெரியாது. டோட்டலாக வந்து ரன்னிங்லே தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், ஸோ சேலஞ்சிங்காக தான் எடுத்து பண்ணோம். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ சார் சொல்லுவார், கேமராமேன் சார், என்னம்மா உனக்கு தெரியும்ல ஸ்கிரிப்டு, வா பண்ணலாம், அடுத்த சீன் இதான் ரெடி அப்படின்னு. ஸோ எல்லாருமே ப்ராப்பராக வந்து, ஸோ இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும்ல. அதே மாதிரி சுகன் சார், அவர் மெயின் வந்து இந்த படத்தில் ஹீரோன்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணி, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் கலைஞர் நகர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரணுன்றது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இளையராஜா சார், அப்புறம் கோஸ்டார்ஸ், என் கூட நடித்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய கலைஞர்கள் தான் சொல்லணும். பிகாஸ் யாருக்குமே அந்த ஈகோ இல்லை. ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி. ஸோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், பிகாஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய படங்கள், நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க, சில விஷயம் மிக மிக அவசரம்க்கு அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய லாங் கேப்லாம் வந்து உங்கள் நிறைய எனக்கு கேள்விகள் வந்தது. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், அதர்வைஸ் வந்து படம் பண்ணோன்னு இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு படத்தில் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஒரு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்து இப்போ ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வரணும்னு எனக்கும் ஆசை. தமிழை பற்றி பேசுவீங்க, ஸோ தமிழ் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ எல்லாமே வந்து இனிமேல் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு வார்த்தை வந்து அது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா, தமிழ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இப்போ நிறைய வந்துட்ருக்காங்க. ஸோ செல்ஃபிஷாக நான் பேசலை. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த காலத்தில் தான் வந்து நடிகர் யாரும் இல்லைன்றதுனால ஒரு படத்தில் 5 பேரை புக் பண்ண, ஒரு கதாநாயகி, ஒரு கதாநாயகன், 5 பேர், அதை பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் அப்போ யாருமே வந்து சினிஃபீல்டுக்கு வந்து வரல. ஸோ அந்தளவுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், ஒரே ஆளே பண்ணணும், ஸோ இவங்க தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்க டேலண்ட்டையும் வெளில கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அது கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கண்டென்ட்டாக வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்கன்றத நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லோரும் வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ படம் பார்த்துட்டு உங்கள் வேல்யூ கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். கலைஞர் நகர் எல்லோரும் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நானும் அதே ஆவலோட படம் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு யதார்த்தமாக விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு கம்பெனி. பிதா அப்படின்ற படம் மூலியமாக அறிமுகமாகி இப்போ அதே கூட்டணியில் கலைஞர் நகர் அப்படின்ற படம் பண்ணுறோம். கலைஞர் நகர் பிதாவுக்கு அடுத்தபடியாக சேம் கூட்டணியில் வெளிவர்ற படம். டைரக்டர் தான் ஒரு நாளில் படம் பண்ணுவாரா, நாங்களும் ப்ரொடியூசரும் அதே மாதிரி ஒரே நாளில் படம் பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறதுக்காக கலைஞர் நகர்ன்ற ஒரு படம் எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக சுதனுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த படத்தை பார்த்திங்கன்னா சினிமா துறையில் கஷ்டப்படுற ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ள, ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை என்கிட்ட சுதன் சொல்லியிருந்தார். அந்த நல்ல பசங்க, நல்ல கேரக்டர் உள்ள கலைஞர்கள் மத்தியில் சுதன் முதலிடத்தை பிடிச்சிருக்காருன்றத நான் சந்தோஷத்தோடு தெரியப்படுத்துகிறேன். இந்த படம் கலைஞர் நகர் வந்து ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும், நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட
சுதன் அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனுக்காக, நல்ல கலைஞனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம்ன்றதை எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியாக தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சினி ஃபீல்டில் ரொம்ப வரணும்னு இன்ட்ரெஸ்ட்டோ அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுதன்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், வேண்டாம் சார் இதெல்லாம் நமக்கு சரியாக வராது, செட் ஆகாது, நம்ம ஃபீல்டே வேற அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்த படம் கலைஞர் நகர். முதல் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கலைஞர் நகரை ரிலீஸ் பண்ணணும், ரெண்டையுமே ஒன்றா ரிலீஸ் பண்ணணும், எல்லா படமும் எல்லா டைரக்டரும் வாழ்நாளில் வந்து சுதன் மாதிரி பண்ணணும், 24 hours படம் பண்ணணும்னு ஒரு முயற்சியை ஏற்படுத்தணும்னு, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக சுதன் டைரக்டரை நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி சுதன் மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் 24 hoursக்குள்ளே படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணணும் அப்படின்ற முயற்சியை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 24 hours எடுத்த படம் அப்படின்றத விட சுதனுக்கு அடுத்தபடியாக நான் விஷ் பண்ணுறது என்னென்னா, இனிமேல் வாழ்நாள் ஃபுல்லாக 24 hours 24 hours ஃபுல்லாக படம் பண்ணுற அதே ஃபாலோப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். ஒரு நல்ல ஆடியன்ஸாக, நல்ல ஒரு வெல்விஷராக சுதனுக்கு விஷ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் நகர் இந்த படம் பார்க்குறதுக்காக, ப்ரீவ்யூ பார்க்குறதுக்காக இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கீங்க, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். நான் இதை எதிர்பார்க்கலை, பட் இதை விட இன்னும் நீங்கள் எதிர்பார்ப்பை விட கலைஞர் நகர் நல்லாயிருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு ஆடியன்ஸாக நல்லபடியாக பேசி நல்லபடியாக எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வரவேற்று நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து கலைஞர் நகர் இந்த படம் வந்து எனக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணி பிரகாஷ் தான் சொன்னார், ப்ரோ இந்த மாதிரி வந்து ஒரு படம் பண்ணுறோம், சரி ப்ரோ எத்தனை நாள், ஒரு நாளா ஏதாவது சின்ன கேரக்டராக போகிறோம், இல்லை படமே ஒரு நாள் தான் அப்படின்னு, படமே ஒரு நாள், ஆமாம் ப்ரோ 23 மணி நேரத்தில் எடுக்க போகிறோம், எப்படி ப்ரோ நிறைய ரிகர்சல்லாம் இருக்குமா, 1 மாதத்துக்கு முன்னாடியே வரணுமா அப்படிலாம் கேட்டேன். இல்லை ப்ரோ ஒரு நாளைக்கு முன்னாடி கூட வரவானா, நீங்கள் ஷூட்டிங் வந்தால் போதும், ஏன்னா ஏற்கனவே வந்து 23 hours அது 24 hoursக்கு முன்னாடி கொஞ்சம் இதுவாக எடுத்துருக்கோம், இப்போ அதையே நாங்களே பீட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. சரி ப்ரோ ஏதாவது பண்ணுங்கள், ஆனால் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா சூப்பராக பண்ணாங்க, வாங்கினாங்க. அதே மாதிரி போனோம், போனதுலேருந்து வந்து என்ன சொல்ல 2 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆக்ஷன் சொன்னதுலேருந்து அவர் வந்து நிற்கவே இல்லை, டைரக்டர் சுகன் சார் அப்படியே ஓடிட்டே இருக்கார், டக் 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 டக்குன்னு. நாங்களும் அப்பா என்ன முடியவே இல்லை, போயிட்டே இருக்கு நிறைய சீன்ஸ் நடிச்சிட்டே இருக்கும், டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ வேகமாக. அப்புறம் இளையராஜா அண்ணா கேமராமேனு, அவர் வந்து இப்போ கேமரா கையில் எடுத்தது தான், அந்த 23 மணி நேரம் கேமரா கை கீழே வைக்கவே இல்லை, அவ்வளோ வேகமாக வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒரு புது முயற்சி, அதில் என்னையும் கூப்பிட்டதுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்களை மாதிரி தான் ஆவலாக எப்படி வந்திருக்கு அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுவோம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்கப்படுறதுக்காக வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும், இந்த விழாவை மக்களிடம் போய் நல்லபடியாக சேர்த்து இந்த படத்திற்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம் பல வகையில் பல விஷயங்களை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இப்போதைக்கு ரீசண்டாக CD23 சின்னத்திரை இயக்குநர்கள் 23 என்ற ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நம்ம நேரு ஸ்டேடியத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். அது நம்ம சின்னத்திரை இயக்குனர் சங்கத்துடைய பல அச்சீவ்மெண்ட்டுகள் அது ஒன்றா இப்போ வரப்போகுது. இன்றைக்கி தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கம் எதற்காக பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்முடைய இயக்குனர் சுகனுக்காக. ஏன்னா சுகன் வந்து நம்முடைய தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்க உறுப்பினர், அவர் வந்து ஷார்ட் ஃபில்ம்லாம் பண்ணும்போது நான் அவர் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணும்போது என்னை கூப்பிடுவார், நான் அதை பார்ப்பேன், அவருடைய அந்த கருத்துக்கள் அதை அவர் எடுத்திருக்க விதம் இதெல்லாம் பார்த்து நான் பாராட்டி சீக்கிரம் நீ வந்து ஒரு இயக்குனராக வரணும்பா அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்தினேன். பட் அதை வந்து என்னுடைய வாழ்த்தா என்னான்னு தெரியல, அவர் இவ்வளவு சீக்கிரம் இயக்குனராகி இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி முதன் முதலாக அவர் பண்ணக்கூடிய படம் கூட வந்து எல்லாரும் பண்ணிகிட்ருக்க மாதிரி ஒரு சாதாரண படமாக பண்ணணும்னு இல்லாமல் அதை வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு படமாக பண்ணணுங்கிறதுக்காக 23 மணி நேரம் 23 நிமிடங்களில் பிதா அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணார். அதுவும் இதே மேடையில் தான் 1 மாதத்துக்கு முன்னால் தான் நடந்தது. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அவர் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தார் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அப்படி அதுக்கு வந்து
அதை மீறி ஒரு மனுஷன் திரும்ப வந்து இந்த தொழிலில் இருக்கிறதே கஷ்டம். ஆனால் அவர் பார்த்தா அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த படத்தை பண்ணிட்டார். ஸோ இதுதான் சுகன். ஸோ இந்த வகையில் வந்து சுகன் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி அவர் போயிட்டுருக்கிறாரு. இது வந்து நம்முடைய தமிழ்நாடு சின்னத்திர இயக்குனர் சங்க உதவி இயக்குநர்கள் பல பேருக்கு வந்து இது நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதற்காக தான் இன்றைக்கி வந்து நம்முடைய சங்கம் சார்பாக இன்றைக்கி வந்து இந்த ஷோ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உதவி இயக்குநர்கள் வந்து பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல தடைகள் இதை தாண்டி அவங்களுடைய லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு சுகன் வந்து ஒரு உதாரணமாக இருக்கார். அந்த சுகனுக்கு பல பேர் உதவியாக இருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி எங்கன்னு காணால் அவருடைய துணைவியார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எங்கே இருக்காங்க, ஆளை காணால் கூப்பிடவே இல்லை. ஸோ அவங்க வந்து அன்னையிலேருந்து நான் கவனிச்சிருக்கேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி, ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி, எல்லா வகையிலுமாக இருந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்து பல வகையில் அவருக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நிச்சயமாக ஒரு மனிதனால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சுகன் அவருடைய துணைவியார் வந்து நிச்சயமாக ஒரு உதாரணமாக இருக்காங்க. அதே மாதிரி சுகன் இப்போ பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தார். முக்கியமாக இந்த தயாரிப்பாளர், போன படத்துக்கு அவர் தான் தயாரிப்பாளர் இல்லையா? ஸோ அதில் எத்தனை பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னேன், அந்த பிரச்சனையும் தாண்டி அடுத்த படம் பண்ணுறதுக்கு இவர் போய் சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவருடைய நல்ல மனது ப்ளஸ் சுகன் மேலே அவருக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ பல வகையில் பல உதவிகள் சுகனுக்கு வந்து பக்கத்தில் இருந்தாலும் சுகன் தன்னுடைய முயற்சியில் இதே மாதிரி பல உதவிகள் அவராக தேடிக்கிறார். ஸோ அந்த வகையில் வந்து சுகனை நான் மேலும் மேலும் நான் பாராட்டுறேன். இன்னும் பல அச்சீவ்மெண்ட்டுகள், பல சாதனைகள் சுகன் அடையணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.